வணக்கம் நண்பர்களே, இது வந்து ஏசியன் பெயிண்டில் இருக்கக்கூடிய டேம்ப் ப்ரூஃப். வந்து வீட்டில் வந்து லீக்கேஜ் இருந்ததுனால, கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருந்ததுனால அந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து முதல்ல இந்த பில்டிங்கில், இது கொஞ்சம் 30 வருஷம் பழைய பில்டிங், தரவுகளெலாம் புரிய ஆரம்பிச்சிட்டோம். அந்த இடங்கள்லாம் பாசியெல்லாம் நல்லா தேய்ச்சிக்கிட்டு, எக்ஸ்ட்ரா இருக்க சிமெண்ட்டு டஸ்ட்டு ஏதாவது கரைகள் இருந்ததுன்னா எண்ணெய் பிசுப்பு கிரீஸ் கரெல்லாம் எடுத்துக்கிட்டு, அதுலேருந்து நாங்கள் நல்லா தேய்ச்சி கழுவி ஏசியன் பெயிண்டில் இருக்கக்கூடிய டேம்ப் ப்ரூஃப்ங்கிற ப்ராடக்ட்டு வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் 3 சைஸில் ப்ராடக்ட் இருக்குது. டேம்ப் ப்ரூஃப் அட்வான்ஸு அப்புறம் அல்ட்ரா, இந்த ரெண்டும் விலை கூடுதல். டேம்ப் ப்ரூஃப் விலை கம்மியாக வரும், 1000 ரூபா 1500 ரூபா விலை கம்மியாக வரும். இடம் வந்து இது பாத்ரூம் படி அருக சைட்டில் நான் இந்த ஒர்க் பண்ணதுனால ஒரு 4 லிட்டர் போதுங்கிறத வாங்கியிருந்தேன். இப்போ ரேட்டு அதிகப்படுத்தியிருக்காங்க, அதனால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. 8 வருஷம் உத்தரவாதம் தந்திருக்காங்க, அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை யூஸ் பண்ணுங்கள். ஹீட்டும் ரொம்ப கம்மியாகுது, ஒயிட்டாக அடித்தா ஹீட்டு கம்மியாக இருக்கும். இதில் டெரகோட்டா இன்னும் சன்ரைஸ் இந்த மாதிரி நிறைய கலர்லேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் சில வீடுகளில் வெளிப்புற சுவர்களுக்கும் உள்புற சுவர்களுக்கும் ப்ரைமருக்கு பதிலாகவும் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை இதை அப்ளை பண்ணும்போது 3 லிட்டருக்கு 1 லிட்டர் தண்ணி அளவில் கலக்கியாங்க. 2வது கொட்டு 3வது கொட்டு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாட்டு தண்ணி சேர்க்காதீங்க. இது வந்து வாரண்டி ப்ரொசீஜருக்காக தான். மற்றபடி உங்கள் நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 2 கொட்டு சும்மா லூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இந்த ப்ராடக்டில் வந்து சோர்லேயும் கொஞ்சம் ஏற்றி அடிங்க, அப்போதான் கிராக் பிரிட்ஜிங்காக இருக்கும். அதில் சைடில் வந்து 2 கல் கட்டுக்கும் சோறு கட்டுக்கும் காங்கிரீட்டுக்கும் இடையில சின்ன கிராக் இருக்கும், அதுவும் ஃப்ரிட்ஜ் நல்ல பாண்டிங் ஆகும். ஹீட் ரொம்ப கம்மியாகுது, ஒரு 10 டிகிரி வரைக்கும் கம்மியாகுது. நல்லாயிருக்கு. அழுக்கு ஏற மறுபடியும் ஹீட்டு கூடும். நீங்கள் 1-2 வருஷம் கழித்து மறுபடியும் 1 கோட்டு லூஸ் ஆச்சு அப்ளை பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்க நல்லாயிருக்கு, வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பர் ப்ராடக்ட் ஏசியன் மெயில். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்டு ஏசியனில், பெர்ஜரில், நிப்பானில், டாக்டர் ஃபிக்ஸ்டு, எம்ஆர்எஃப், எல்லா கம்பெனிகளும் வச்சுருக்கோம். இன்னும் புது ப்ராண்டு ரூஃப் கோட்டிங் பெயிண்ட் வந்து புதுசாக நிறைய ப்ராடக்ட் வாங்கி நான் உங்களுக்காக அதை ரிவ்யூ போடுறேன், பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வால் வாட்டர் ப்ரூஃபிங், வால் பெயிண்டிங், வால் வாட்டர் ப்ரூஃபிங் சேனல் இது. ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் 3 கோட்டு அடிச்சிங்கன்னா நல்லா வாட்டர் ப்ரூஃபிங்காக இருக்கும், ஹீட் ப்ரூஃபிங்காகவும் இருக்கும். நீங்கள் கலரில் அடித்தா கண்டிப்பாக ஹீட்டு இருக்க தான் செய்யும். எந்த காரணத்தை கொண்டு ரொம்ப வெயில் டைமில் இதை அப்ளை பண்ணாதீங்க. மழை, தூறல், மேகமூட்டமாக இருந்தாலும் அதை அப்ளை பண்ணாதீங்க. நல்ல ஹீட்டாக இருந்தாலும் எந்த காரணத்தை கொண்டு அப்ளை பண்ணாதீங்க. ஒரு 10 மணிக்குள்ளே முடிஞ்சால் அப்ளை பண்ணுங்கள் காலையிலேருந்து. அதேமாதிரி சாயங்காலம் 4:30 ஒரு 6 மணி வரை அப்ளை பண்ணலாம், இல்லை நைட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரொம்ப ஹீட்டில் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக அது நல்ல பிரிட்ஜிங்காக இருக்காது. அப்ளை பண்ணி காய்ஞ்சிட்டுனா நல்ல பாண்டிங்காக இருக்கும், அதில் ஒரு ப்ராப்ளமும் வராது. யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து கஸ்டமர் வந்து கேட்டிருந்ததுனால அவங்களுக்கு சிம்பிளாக முடிச்சு கொடுத்தோம். இதில் கார்னர் டேப்பு, இன்னர் டேப்பு, இன்னும் நிறைய டேப்பு இருக்குது. இதில் ஒவ்வொரு முக்கிலையும் நம்ம ஒட்டி அதில் மேலே டேம்ப் ப்ரூஃப் அடிக்கலாம். அதை பற்றி வீடியோ வர நாட்களில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். படிப்பகுதி, பாத்ரூம் இந்த மாதிரி இடங்களில் ஹீட்டு இன்னும் கிராக்கு நீர்க்கசிவு இருந்ததுன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் தரும். நாங்கள் காட்டியிருக்கிறது வந்து படி ஏறு இடமும் அதே மாதிரி பாத்ரூம் ஏரியா அந்த மாதிரி ஏரியாவுக்கு ரூஃபில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். சுவர்கள்லேயே அது அப்ளை பண்ணி தான் மேலே சுவர்களில் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் போடுங்கள்.